வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மரங்கள் பட்டுப்போனதற்கு காரணம் அமிலம் ஊற்றப்பட்டது அல்ல. மண்மாதிரி பரிசோதனைக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி. சில நாட்களுக்கு முன் கிரிவல பாதையில் உள்ள மரங்களின் வேர்களுக்கு ஆசிட் ஊற்றப்பட்டதால் மரங்கள் பட்டுப்போனதாக குற்றச்சாட்டு எழுந்ததையொட்டி கலெக்டர் கந்தசாமி மண்மாதிரி பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இன்று கிரிவல பாதையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கலெக்டர், பட்டுப்போனதாக கூறப்பட்டுள்ள 56 மரங்கள் பூச்சி தாக்கி பட்டுப்போயிருக்கலாம் என தெரிவித்தார். போலூர் மார்க்கெட்டிங் கமிட்டியில் நெல்லுக்கு விலை போடாததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் சமாதானத்திற்கு பிறகு நிலைமை சீரானது. விவசாயிகள் நெல் மூட்டைகளை போட்டுவிட்டு பல நாளாக காத்திருப்பதாகவும், உடனடியாக எடை போடாமல் இருப்பதாலும் வேலூர் போலூர் சாலையில் சாலை மறியலில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காவலர்களுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்பட்டு சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை தியாகி அண்ணாமலை மேல்நிலைப் பள்ளியில் உலக புத்தக தின விழாவையொட்டி புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் வாசிப்பில் 100% வெற்றி பெற்ற மாணவர்களின் ஆசிரியர்களை பாராட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி சான்றிதழ் வழங்கினார். விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமிக்கு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களின் வாகனங்களை கோவிலுக்கு வெகு அருகில் நிறுத்துவதற்கான இலவச வாகன நிறுத்துமிடம் இணையதளத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொன்னி துவக்கி வைத்தார். சோதனை முயற்சியாக 190 வாகனங்கள் நிறுத்துவதற்கான பதிவு துவக்கப்பட்டிருப்பதாகவும், இனிவரும் காலங்களில் இது அதிகரிக்கும் என்று எஸ்பி பொன்னி கூறினார். திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஜாக்டோ அமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டமும், மே 8 சென்னையில் கோட்டையை முற்றுகையிடும் போராட்ட விளக்க கூட்டமும் நடைபெற்றது. ஜாக்டோ செய்தி தொடர்பாளர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கிரிவல பாதையில் உள்ள காட்டில் வசிக்கும் மான்கள், குரங்குகள், மயில்கள் போன்றவை தண்ணீர் கிடைக்காமல் காட்டிலிருந்து கிரிவல பாதைக்கு தண்ணீர் தேடி வருகின்றன. ஆனால் கிரிவல பாதையில் பேருந்துகள், வாகனங்கள் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. காட்டிலிருந்து வரும் இந்த விலங்குகள் பாதைகளை கடந்து போகும்போது அவைகள் விபத்துக்குள்ளாகி இறக்க நேர்கின்றன. எனவே காட்டுப்பகுதியினுள் இந்த விலங்குகளின் தாகம் தீர்ப்பதற்கு உதவியாக வனத்துறை நீர்நிலைகளை உருவாக்குமா என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.